பிரைஸ் லவ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வர நம்ம என்ன செய்யணும், எந்த மாதிரிலாம் நடந்தால் ஆண்டவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, பொதுவாகவே ஆண்டவர் வந்து நம்ம ரசிக்கப்பட்டதுக்கப்புறம், ஆண்டவர்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் நமக்கு எந்த அளவு நம்ம ஆண்டவரை நம்புகிறோம் அப்படிங்கிற சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் வைப்பார். அந்த சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் ஒன்று வைப்பார். ஆனால் ஆண்டவர் வந்து, நான் உனக்கு இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், நான் இப்போ வந்து உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே, சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும், ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நம்ம பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஒரு ப்ரொமோஷன் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார். இதே மாதிரி தான் நம்ம வேதத்துலேருந்து உதாரணமாக ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா, வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆப்ரஹாம். அவருடைய லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து, அவருக்கு வந்து ஆண்டவரும் அவரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப க்ளோஸ் தான், நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆண்டவர் கூட உட்காந்து பேசிட்டு பழகிட்டு இந்த மாதிரி இருக்கிறவர் தான் வந்து ஆப்ரஹாம் ஆண்டவரும். இருந்தாலுமே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் வச்சுருக்கார். அது என்ன அப்படின்னா வந்து ஈசாக்கு. ஈசாக்கு தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டாக ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு பிள்ளைங்க கொடுத்தாங்க. கடைசி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து, பிள்ளைங்க அந்த 25 வருஷத்தை விட ஆண்டவர் வந்து ஈசாக்கை கொடுத்து ஒரு டெஸ்ட்டு வச்சார். அது என்ன அப்படின்னா வந்து, ஈசாக்கை போய் பலியிடணும் அப்படின்னோடனே, பலியிடணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரஹாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு எப்பயுமே ஒரு தயக்கமாக இருந்திருக்கும், என்ன ஆண்டவர் வந்து இத்தனை வருஷம் கழித்து அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருக்காரோ, அந்த பிள்ளையை பலியிடணும்னு. உடனே வந்து அவர் சுதாரிச்சிட்டார். ஆப்ரஹாம் வந்து சுதாரிச்சுட்டு சாரால் கிட்ட வந்து, பைபிளே சொல்லியிருக்கான், அவர் வந்து சாரால்கிட்ட சொல்லாமல் பிள்ளையை வந்து பலியிட்டு இருக்கா போயிருக்கார். ஏன் அப்படின்னா வந்து, அந்த இடத்துல வந்து சாரால்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரால் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து கண்டிப்பாக இது வந்து ஆண்டருடைய வாக்கே இல்லைன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். ஏன் அது ஆப்ரஹாம் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் சாரால்கிட்ட சொல்ல வேண்டாம்னு யோசிச்சார் அப்படின்னா, ஒரு டைம் சாராளுடைய பேச்சு கேட்டே வந்து அவர் வந்து தப்பு பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, அந்த இஸ்மவேல் பிறந்ததே வந்து சாராளுடைய பேச்சு கேட்டு இது பண்ணது தான். அதனால் வந்து இந்த டைம் வந்து அவர் வந்து சுதாரிச்சிட்டாரு. ஆண்டவர் வந்து கடைசியாக அவர் போய் கீழ்ப்படிஞ்சார். அந்த இடத்துல போய் ஈசாக்கை வந்து பலியிட போகும்போது வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்பொழுது நீ வந்து எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இத்தனை நாள் அவங்க எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் இந்த ஒரு பெரிய டெஸ்ட்டில் பாஸ் பண்ணும்போது தான் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22:12 பார்த்தோம் அப்படின்னா வந்து, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் வந்து ஆண்டவர் வந்து பார்த்தாரு, இந்த டெஸ்ட்டில் வந்து கீழ்ப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தாரு. கீழ்ப்படிஞ்சார் ஆண்டவர். அது கொடுத்த வந்து அவருடைய கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதமே வந்து ஒரு உண்மையுமே அடுத்த ஒரு லெவல் ப்ரொமோஷன். இன்றைக்கும் வந்து ஆப்ரஹாமின் தேவன் எடுத்தோடனே நம்ம வந்து ஆப்ரஹாமின் தேவன் நம்ம ஆண்டவரை சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பேர் வந்து வந்தது அவர் வந்து அந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சது தான். நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரையாரிட்டி வந்து யாருக்கு இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஆண்டர் மேலே வைக்கும்போது மட்டும்தான் ஆண்டர் வந்து நமக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக முழுசாக வந்து ஆண்டர் வந்து நம்ம நம்ப ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ஆப்ரஹாமும் ஆண்டவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தாரு. இவருக்கு வந்து இப்போ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன், ஒன்று ஆண்டவரா இல்லை ஈசாக்கா, அதே மாதிரி இன்னொன்று ஒன்று பார்த்தா அப்படின்னா, ஒன்று ஆண்டவரா இல்லை சாராளா. இந்த ரெண்டு இடத்துலையுமே ஆப்ரஹாம் வந்து ஆண்டவரை தான் ஃபஸ்ட்டு முதன்மையாக வச்சார். என் பிள்ளை எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் என் பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவி எத்தனையோ வருடங்கள் நாங்களும் அவங்களோ ட்ராவல் பண்ணிக்கு தான், என்னுடைய மனைவி நான் மிகவும் நேசித்ததான் என்னோடய மனைவியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நாங்கள் யாருக்கு முதன்மை கொடுக்குறேன், இந்த இடத்துல ஆண்டவர் வச்சான்னா ஆண்டவருக்கு தான் முதன்மை கொடுத்தேன். அந்த இடத்துல ஆப்ரஹாம் வந்து முதன்மை கொடுத்தாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டர்கிட்ட, ஒரு ஆண்டருக்கும் வந்து ஆப்ரஹாம் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாம் மேலே கொடுத்தாரு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம மேலே எப்போ வந்து முழு நம்பிக்கை வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து உண்மையாக இருக்கும்போது ஆண்டவருடைய விஷயத்தில் எப்பயுமே நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வரும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னாமும் 12:7
அவரே வந்து மோசையை குறித்து சாட்சி சொல்லிக்கிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் சொல்லிக்கான், மோசை வந்து எப்பயுமே என் வீட்டில் வந்து எங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு. ஏன்னா ஆண்டவருடைய காரிய விஷயங்களில் வந்து மோசை வந்து ஈடுபட்டு இருந்தார். எப்பயுமே அவர் வந்து உண்மையாக இருப்பார். ஆனால் எல்லா ஆசாரியர்கள் எல்லாமே ஆண்டவருடைய வேலை செய்கிறவங்க எல்லாரும் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சாமுவேல் பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களை பார்த்தே கேட்பார், நான் உங்ககிட்ட ஏதாவது அந்த ஒரு வசனம் படிக்கலாம். 1 Samuel 12:3-5 இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள், அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு எடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கி கொள்ளவில்லை என்றார்கள். சாமுவேல் வந்து அப்போ வந்து ஓப்பனாக வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து நான் எதாவது செஞ்சுருந்தேன், நான் தப்பு செஞ்சுருந்தேன், நான் உண்மை இல்லாமல் யார்ட்டையாவது நான் இருந்திருந்தேன், நான் எப்போ அது அநியாயம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் எப்போ பரிதானம் லஞ்சம் வாங்கியிருந்தேன்னா சொல்லுங்கள், லஞ்சம் வாங்கி நான் நீதி புரட்டியிருந்தேன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்படிலாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு வந்து ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்டருடைய இது வந்து மினிஸ்ட்ரிக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நம்மளை பற்றி ஜனங்கள் வந்து உண்மையில்லவங்கள் அப்படின்னு வந்து நம்மளை சாட்சி வந்து எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து அந்த உண்மையை வந்து மாற மாட்டாங்க, உள்ளதே உள்ளதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஜனங்களும் சொல்லணும். ஆண்டர் வாயாலையும் மோசேக்கு சொன்ன மாதிரி அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையில்லவன் அப்படின்னு அவரே வந்து வாயால் சாட்சி சொன்ன மாதிரி ஆண்டரும் நம்மை குறித்து சாட்சி சொன்னோம். அப்படி இருக்கும்போது ஆண்டர் சொல்லிக்கார், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது நான் அவனை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி எல்லா ஆசாரியும் சரி, நம்ம 1 Samuel 8:3 பார்த்தோம் அப்படின்னா இதே சாமுவேலுடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளே அந்த மாதிரி சாமுவேல் மாதிரி இருக்கலை. 8:3 பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஆனாலும் அவருடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சாமுவேலுடைய வழிகளில் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் லஞ்சம் வாங்கி நியாயத்தை வந்து புரட்டினார். ஏன்னா அப்போ வந்து சாமுவேல் திக்குதிசை வந்து திக்குதிசையாக வந்தார், நியாயாதிபதி நியாயம் விசாரிச்சாவும் இருந்தார். அவர் தான் வந்து அந்த காலத்தில் அப்போ வந்து ராஜா வரல, அதுக்கடுத்த ராஜாக்கள் வந்தாங்க. ஆனால் அவருடைய குமாரர் வந்து அவர் மாதிரி இருக்கலை, அப்படியே வந்து மாறிட்டாங்க அவருடைய குமாரர். ஸோ அவங்க வந்து அவங்க உண்மை இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏலியனுடைய குமாரரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பலி செலுத்த வரும்போது அந்த நல்ல கொடுமையான நல்ல கடாக்கள் அந்த மாதிரிலாம் சாப்பாடுக்கு அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. அது ஜனங்கள் கூட நிறையா ஏலிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நிறையா அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் அந்த மாதிரி வந்து ஆச்சு. அதனால ஆண்டருக்கு நம்ம மேல் முழு நம்பிக்கை வரணும். முதலாவது நம்ம உண்மையாக இருக்கணும், கொஞ்சத்தில் இருந்தே நம்ம அந்த உண்மையை ஆரம்பிக்கணும். ஆண்டர் இப்போதைக்கு என்கிட்ட என்ன கொடுத்துருக்காரு அதில் நான் இப்போ உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது ஆண்டர் இன்னும் அநேகம் கொடுப்பார், அதுலேயும் நம்ம உண்மையாக இருக்கணும். இப்படி நம்ம எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்கும் போது மட்டும்தான் ஆண்டவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வரும். முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு நம்ம முதலிடம், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது தான் அவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வரும் பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தோம், நம்ம எப்பயும் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவருக்கு நம்ம மேல் முழு நம்பிக்கை வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மூன்றாவது ஒன்று பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா ஆண்டருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதாவது பாதி கீழ்ப்படிவேன், பாதி கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. பாதி கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் வந்து முழுசாக ஆண்டருடைய வார்த்தைக்கு நான் முழுசாக கீழ்ப்படிவேன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவருக்கு நம்ம மேல் முழு நம்பிக்கை வரும். இப்போது நம்ம ஒரு நபரை பார்க்கலாம், ஆண்டர் வந்து சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜாவுக்கு வந்து ஆண்டர் ஒரு வார்த்தை ஒரு கட்டளை கொடுப்பார், அவரை ராஜா ஆக்கினாக்கனா ஒரு கட்டளை கொடுப்பார். ஆனால் அந்த கட்டளை அவர் செஞ்சாரா செய்யலையா அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவனுக்கு வழி மறித்த செய்கைகளை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, எகிப்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒவ்வொரு தேசங்களாக கடந்து வருவாங்க. அப்போ வந்து இவங்க கேட்பாங்க, பெர்மிஷன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் உங்கள் ஊரை வந்து அப்படி கடந்து போயிடும், எதையுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சப்போஸ் எங்களுக்கு தண்ணி எதாவது தேவைப்பட்டாலும் நாங்கள் அதை உங்கள் கையில் காசு கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சில நாட்டில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, விடவே மாட்டாங்க, வழி மறுவாங்க. நான் அப்போலாம் நீங்கள் வந்து எங்கள் வழியாக போகக்கூடாது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஹார்ஷாக இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள் தான் ஒருத்தர் தான் வந்து இந்த அமலேக்கியர் அப்படின்னு ஒரு பெரிய தேசம்.
அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்ல சவுல் ராஜாட்ட, இந்த மாதிரி இஸ்ரேல் அங்கேருந்து வர்றப்ப அவங்க வழி மறைச்சாங்கல்ல, அந்த செய்கையை நான் மனசில் வச்சுருக்கேன், நீ இப்போ போய் என்ன பண்ணு அப்படின்னா, அமலேக்கிற முழுசாக எல்லாரையுமே அந்த தேசத்தை நீ வந்து சங்கரிச்சணும், ஒரு ஆளையும் வைக்கக்கூடாது, யாரையுமே நீ உயிரோடு வைக்கக்கூடாது, கழுதை ஆடு மாடு ஒட்டங்கள் பிள்ளைகள் எல்லாரையுமே நீ வந்து முழுசாக அந்த தேசத்தை ஃபுல்லாக சங்கரிச்சணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சவுல் ராஜா போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜனங்கள் சொல்கிறத கேட்டு இந்த முதல் தரமான ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரி அனிமல்ஸ்லேயே முதல் தரமானது ரெண்டாவது தரமானது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவார். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வருவார். வந்தது என்ன சொல்வார் அப்படின்னா, 13 வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து, சாமுவேல் சவுலின் இடத்திற்கு போனான், சவுல் அவனை நோக்கி, நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். இவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தோடனே என்ன சொல்றாரு, நான் கத்தருடைய வார்த்தையை வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்வார். உடனே அவர் அப்போ சொல்வார், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? உடனே வந்து சாமுவேல் சொல்றாரு, கத்தருடைய வார்த்தை நிறைவேற்றேன்னு சொன்னீங்க, அப்ப என் காதுல வந்து ஆடு மாடு சத்தம் எல்லாம் விழுகுதுடா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அப்ப வந்து சவுல் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, இல்ல ஜனங்கள் தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உங்க தேவனுக்குன்னு சொல்லிடுறாரு, உங்க தேவனுக்கு பலியிடும் படிக்கு ஜனங்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஆடு மாடுகள்லாம் அப்படின்னு வந்து அப்படியே வந்து பிளேட்டை மாத்திடுவாரு. உடனே வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், அப்போதான் அதை பின்னாடி பெரிய லெசனே சொல்லி கொடுப்பார். சொன்னால் என்ன சொல்வார், வலியை பார்க்கிலும் கீழ்படித்தலும், அதாவது நம்ம என்ன தான் நம்ம வலி செலுத்தினாலும் ஆண்டவருக்காக தான் நான் செய்கிறேன் அது செய்கிறேன் இது செஞ்சாலும் முதல்ல கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். வலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை, அதாவது நல்லா கொடுமையான ஆடுகள், நீங்கள் என்ன தான் ஆண்டவருக்கு நம்ம என்ன தான் காணிக்கை என்ன தான் நம்ம வந்து அப்படி செய்கிறோம் ஊழியம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது எல்லாத்தையும் விட கீழ்ப்படிதலும் அவர் சொல்றதுக்கு செவி கொடுத்தாலும் அதுதான் உத்தமம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, சவுல் ராஜா மேல, நான் சவுளை ராஜா ஆக்குனது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு அப்படின்னு வந்து ஆண்டவரே ரொம்ப துக்கப்படுவார். அது நிமித்தம் சாமுவேலும் ரொம்ப துக்கப்படுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாமுவேல் இதுக்கே சொல்லிடுவார், நீங்க இந்த விஷயத்துல ஆண்டவருடைய வார்த்தை நீங்க செவி கொடுக்காம போனதுனால உங்க ராஜ்ய பார்த்து அப்படி எடுத்து உங்க தோழனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாவுக்கு வந்து அது அப்படியே வந்து மாறும். இந்த இடத்துல இன்னொன்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், இரண்டகம் பண்ணுதல், அதாவது அவர் சொல்றது கீழ்ப்படியாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பில்லி சூனிய பாவத்துக்கும் ஒப்பா இருக்கும். இன்னொன்று வந்து முரட்டாட்டம் பண்ணுதல், நான் இப்படிதான் செய்வேன் அவர் என்ன வேணா சொல்லட்டும் நான் என் வழியில் தான் போவேன் அந்த மாதிரி முரட்டாட்டம் பண்ணுதல் வந்து அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமம் அப்படின்னு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பாடத்தை வந்து சொல்லி கொடுப்பார். அதாவது நான் பாதி கீழ்ப்படிவேன் பாதி கீழ்ப்படிய மாட்டேன், என் பாதியாவது கீழ்ப்படிஞ்சே இல்லை ஒரு சில ஆண்டவர்கிட்ட போய் வந்து ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் ஆண்டவரே நான் அரை முக்கா நான் கீழ்ப்படிஞ்சிட்டாரு, இந்த காதான இதில் என்ன இருக்குது, இதுவும் உமக்காக தானே இந்த காவையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஏற்றுக்க மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா அதை தட்டாமல் நீ கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய கான்செப்டே. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் முழு அமலேக்கிரியும் சங்கரிச்சு போடு அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தனால தான் வந்து ஆண்டவர் அப்படி சொன்னார். அந்த இடத்துல நம்ம போய் எனக்கு உங்களுக்கு வழியிடுறதுக்கு தான் நான் வந்து இதை எடுத்து வச்சேன் அப்படின்னு வந்து அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயுமே நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்டவர் ஏதாவது செய்ய சொல்லுவார், அந்த நேரத்தில் நம்ம போய் அரங்குறையமாக கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் இதுவும் நான் உங்களுக்காக தான் ஆண்டவரை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே ஆண்டருடைய பார்வைக்கு வந்து நம்ம மேலே முழு நம்பிக்கை வராது. அதுக்கப்புறம் சவுல் ராஜா மேலே ஆண்டவர் முழு நம்பிக்கை வரல, இந்த சொன்ன ஒரு இதுக்கே வந்து இவர் கீழ்ப்படியாமல் பண்ணால் இவர் எப்படி என்னுடைய பிள்ளையை நடத்துவார், என்னுடைய முழு இஸ்ரவேலுக்கு எப்படி ராஜாவாக இருந்து என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு வந்து அதுக்கு மேலே அவருக்கு வந்து நம்பிக்கை வரல. அப்போ முதல் நம்ம பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை முதன்மையாக வைக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வரும். அதுக்கடுத்து நம்ம எப்பயுமே உண்மையாக இருக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை வரும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் வார்த்தைக்கு அப்படியே 100% கீழ்ப்படியும் போது தான் நம்ம மேலே ஆண்டவருக்கு வந்து முழு நம்பிக்கை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பண்ணுறதான ஒரு சில ஒன்று சத்தியத்தை நம்ம அறியாமல் இந்த காரியங்கள் பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னாலுமே நம்ம தெரிஞ்சுமே ஒரு சின்ன சின்ன தவறு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் லாகாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் சரி பண்ணுங்கள். ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.